வணக்கம். இப்ப ஒரு பெரிய ஆய்வு வந்திருக்கு. அதுல என்னன்னா, பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பிஸ்லரி தண்ணியை வந்து குடிக்கிறது, மினரல் வாட்டர். அதுல பிஸ்லரி கம்பெனி, அக்வாஃபினா கம்பெனி நிறைய பாட்டில் எடுத்து பார்த்துருக்காங்க, 13 நாட்டுல இருந்து. அந்த தண்ணியில வந்து பிளாஸ்டிக் நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ தண்ணி வந்து சேஃப் இல்லை குடிக்கன்ட்டு. ஆமா, கண்டிப்பா வந்து பாட்டில வந்து தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. ஆனா நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் பாட்டில்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் மொத்தம் இருக்கும். அதுல இருந்து பிளாஸ்டிக் அதுல இருந்து ஊறுது, தண்ணியில கலங்குதுன்னா, இது வந்து கொக்கோ கோலா பாட்டில். இது கொக்கோ கோலா கண்டிப்பா ஒரு ஆசிடு. அந்த நீங்க தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாத்ரூம்ல செராமிக்கே வந்து கிளீன் பண்ணி விட்டுரும், நல்லா இருக்கிற கடையெல்லாம் எடுத்து விட்டுரும். அப்ப நினைச்சு பாருங்க, இதுல எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கணும். நம்ம பசங்க சப்பி சப்பி இதுல தண்ணி குடிப்பாங்க. நிறைய படத்துல இந்த சிவகார்த்திகேயனு, தனுஷ், இந்த பசங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, தண்ணி அடிக்கணும், சாராயம் குடிக்கணும்ட்டு. உட்காந்து நக்குவாங்க. அந்த நக்கிற பசங்க கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி கிளாஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக், தண்ணி பாக்கெட்டு, இதுல எல்லாம் 10 மடங்கு அதிகமான பிளாஸ்டிக் இருக்கும் தண்ணியில. இதுல நீங்க சாராயம் ஊத்தி குடிச்சீங்கன்னா, சாராயம் கண்டிப்பா ஒரு ஆசிட் தான், ஆல்கோஹால். அது பயங்கர ரொம்ப ஈஸியா இதை கரோட் பண்ணிடும் பிளாஸ்டிக்க. இப்ப பிளாஸ்டிக் உள்ள போனா என்ன பெரிய பிரச்சனைனா, கேன்சர் எல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாம் கேன்சருக்கெல்லாம் பயந்த சமூகமே இல்லை நம்ம எல்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு ரஸ்க் மாதிரி. ஆனா பிரச்சனை என்ன, நல்லா வாங்கிக்கோங்க. சின்ன பசங்க கிட்ட சொல்றேன், பிளாஸ்டிக் உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வர்றது மூத்திரம் வழியா தான் வெளியே வரணும், மலத்த வழியெல்லாம் வெளியே வராது. அது அந்த மூத்திரம் வழியா வெளியே வரும்போது கீழே அந்த கெடுத்துட்டு தான் வெளியே வரப்போகுது. குழந்தை பெக்க முடியாது, அதெல்லாம் பரவாயில்ல, பாப்புலேஷன் கம்மியாவது, கல்யாணம் இதாவாது, கன்சூமேட் ஆகாது. அப்புறம் சிவராஜ் வைத்தியசாலா அந்த டாட்டா கிட்ட போய் நிக்கணும். நீங்க அரசாங்கம் கவனிக்க போறதுல நீங்களாச்சும் கொஞ்சம் கவனிச்சு திருத்துக்கோங்க. போதும்.